ஹே கைஸ், பொதுவாக நம்ம ஹைவேல நிற்கும் போது ஒரு ஹார்ன் அடிச்சுட்டே வேகமாக போகிற ஒரு காரோட சவுண்ட் எப்படி இருக்கும்? இதே நீங்கள் அந்த காருக்குள்ளே உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் ஹார்ன் சவுண்ட் உங்களுக்கு எப்படி கேட்கும்? ஏன் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படின்னா, இதுக்கு பேர் டாப்ளர் எஃபெக்ட். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் சவுண்ட் போட்டுனே வேகமாக மூவ் பண்ணாலும் இந்த மாதிரி ஃப்ரீக்குவென்சி ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு அந்த ஆப்ஜெக்ட் நம்மளை கிராஸ் பண்ணி போகும்போது அதோட ஃப்ரீக்குவென்சி குறையும். இதையே நீங்கள் ஆம்புலன்ஸ்லையும் பார்க்கலாம். இப்போ இமேஜின் பண்ணுங்க, சவுண்டோட ஸ்பீட் வந்து 325 மீட்டர்ஸ் பர் செகண்ட், அதாவது ஒரு செகண்ட்ல சவுண்ட் வந்து அரை கிலோமீட்டருக்கும் கம்மியான டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுது. இப்போ ஒரு வெஹிக்கிள் இதே மாதிரி சவுண்ட் எமிட் பண்ணிட்டு சவுண்டோட ஸ்பீடை விட அதிகமான ஸ்பீட்ல போச்சுன்னா என்ன நடக்கும்? அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஃபினாமினனுக்கு பேர் சானிக் பூம். 1947ல் பெல் X1 அப்படின்னு ஒரு அமெரிக்கன் ஃபைட்டர் ஜெட்டு தான் ஃபர்ஸ்ட் சவுண்டோட பேரியர், அதாவது சவுண்டோட ஸ்பீடை விட அதிகமான ஸ்பீடில் போச்சு. இப்படி போகிறதுனால என்ன நடக்கும்? இந்த சவுண்ட் வேவ்ஸ் எல்லாம் வேவ் ஃப்ரெண்ட்ஸாக காற்றுல ட்ராவல் ஆகும். காற்றுல ட்ராவல் ஆகிற இந்த வேவ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணி அது மேலேருந்து அந்த ப்ரெஷர் பாயிண்ட் கீழே வரும்போது பூமியில் அடிக்கும் போது இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் பில்டிங்ஸாவோ இல்லை மனுஷங்களாவோ இருந்தோம்னா பெரிய டிஸ்ட்ரக்ஷன் கிரியேட் ஆகும். இந்த சவுண்ட் மனுஷங்களுக்கு எப்படி கேட்கும் அப்படின்னா ஒரு இடி சத்தம் மாதிரி கேட்கும். சானிக் பூம் ஜென்ரலாக மார்க் கோன் அப்படின்ற ஒரு ஷேப்பில் ஃபார்ம் ஆகும். அந்த கோன் வந்து பூமியில் அடிக்கும் போது ஒரு ஹைப்பர் போலாவாக ஃபார்ம் ஆகும். இந்த ஹைப்பர் போலாவோட பாத்தை கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடிஞ்சிடும். இப்படி ட்ரேஸ் பண்ணினோன்னா சானிக் பூமால் நடக்கிற டிஸ்ட்ரக்ஷன்ஸை நம்மளால் ஈஸியாக தடுத்துட முடியும். ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ஸில் யூஎஸோட ஸ்பேஸ் எக்ஸ், அதாவது எலான் மஸ்கோட கம்பெனி, ஸ்பேஸ் எக்ஸ்ன்ற கம்பெனி ராக்கெட் லான்ச் பண்ணிது. இந்த ராக்கெட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதால் திருப்பி சேட்டலைட்டை லான்ச் பண்ணிட்டு பூமிக்கே வந்து அது லேண்ட் ஆகும். இந்த மாதிரி லேண்ட் ஆன ரெண்டு பூஸ்டர்ஸில் ஒரு பூஸ்டருக்கு 6 தடவை சானிக் பூம் நடந்தது. மொத்தமாக 12 பூம்ஸ் வந்து ஒரு ஓவர்லேப்டாக கீழே இருக்கிற ஆடியன்ஸுக்கு கேட்டது. ஸோ சானிக் பூம் அண்ட் டாப்ளர் எஃபெக்டை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.